இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9-17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திருத்தூதரான மத்தியாவின் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு சீடர்கள் அதிகமாக இருந்தார்கள். அந்த சீடர்களுள் 12 திருத்தூதராக ஜெபம் செய்து தேர்ந்தெடுத்தார். அதில் ஒருவர் யூதாஸ் இஸ்காரியோத்து, இயேசுவை காட்டி கொடுத்து அது அவருக்கு மனசாட்சி குற்றியதனால் தற்கொலை செய்து கொள்ளுகிறார். இப்பொழுது 11 திருத்தூதர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இன்னும் ஒருவர், 12 திருத்தூதர்களில் ஒருவர் இல்லை, எனவே இன்னும் ஒருவர் தேவைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 திருத்தூதர்களும் இணைந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கிற பொழுது அவர்கள் 2 முக்கியமான தகுதிகளை தீர்மானிக்கிறார்கள். 1, இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய திருத்தூதர் என்பவர் இயேசுவின் சீடராக இருந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு அவர் பயணித்திருக்க வேண்டும். அவருடைய பணிவாழ்வில் இணைந்து பயணித்திருக்க வேண்டும். 2, உயிர்த்த ஆண்டவர் 40 இங்கும் அங்குமாக சீடர்களுக்கு முன்பு தோன்றி அவர்களை திடப்படுத்தினார். அப்படி உயிர்த்த ஆண்டவருடைய காட்சியை கண்டிருக்கக்கூடிய சீடரில் ஒருவராய் இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது 2 சீடர்கள் அங்கே தகுதியானவர்களாய் இருக்கிறார்கள். 1 இந்த மத்தியாஸ், இன்னொன்று பர்சபா என்னும் ஒரு சீடர். இந்த 2 நபர்களில் ஒருவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த நிலையில்தான் திருத்தூதர்கள் ஒன்று கூடி ஜெபம் செய்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கும் முன்பாக இரவு முழுவதும் ஜெபம் செய்தார். இதோ இயேசுடைய சீடர்கள் அவரை பின்பற்றி அவருடைய பாதையிலே அவர் சொல்லிக் கொடுத்த அந்த படிப்பினையிலே
ஜபம் செய்கிறார்கள். ஒன்றை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக நாம் ஜபம் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை தொடங்குகிற பொழுதும் நாம் ஜபம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு தேவையானதை, சரியானதை நமக்கு கொடுப்பார். நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஞானத்தை நமக்கு கொடுப்பார். எனவேதான் பவுலடியார் சொன்னார், இடைவிடாது இறைவனிடம் மன்றாடுங்கள். எல்லா காரியத்திற்கு முன்பாகவும் ஆண்டவரிடத்திலே ஒரு சிறிய ஜபம். நம்முடைய பயணத்தை தொடங்குகிறோமா? ஆண்டவரே, என்னுடைய பயணத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இரவை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த உணவை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த செயலை ஆசீர்வதியும் என்று சிறு ஒரு ஜபத்தை நாம் ஆண்டவரை மனதில் நினைத்து நாம் தொடங்க வேண்டும். இன்று பல நபர்களை நான் பார்க்கிறேன், வீட்டிலே எந்த நிகழ்வு நடந்தாலும் ஜபம் செய்துதான் அதை தொடங்குவார்கள். மிகவும் நல்ல ஒரு பண்பு. இந்த திருத்தூதர்கள் ஜபம் செய்துவிட்டு, ஜபம் செய்த உடனேயே அவர்களில் ஒருவரை எளிதில் தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக ஒரு சமத்துவத்தை அங்கே வைக்கிறார்கள். இந்த இரண்டு நபர்களில் ஒருவருடைய ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே இரண்டு நபர்களின் பெயர்களையும் எழுதி சீட்டு போட்டு அந்த சீட்டில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இந்த மத்தியாஸ். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பேதுருவை பார்த்து சொன்னார், நீ பாறை, உன்மேல் திருச்சபையை கட்டுவேன், விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடத்தில் கொடுப்பேன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட இங்கே பேதுரு தன்னிச்சையாய் செயல்படவில்லை, மாறாக சம உரிமையை கொடுத்திருக்கிறார். பர்சபாவுக்கும் மத்தியாவிற்கும் தகுதி சரியாக இருக்கிறது. எனவே இறைவனுடைய திருவுளத்தின்படி சீட்டு போட்டு எடுத்து மத்தியாசை தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்று நாம் தலைவர்களாக பல இடங்களிலே இருக்கிறோம். நாம் இப்படியாக செயல்படுகிறோமா? சமத்துவத்தை கடைபிடிக்கின்றோமா? ஆண்டவரிடத்தில் ஜபம் செய்து நாம் தேர்ந்தெடுக்கிறோமா? இன்று நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களை நாம் எப்படி பல நேரங்களிலே தேர்ந்தெடுக்கிறோம்? சாதியை பார்த்து, மதத்தை பார்த்து, அது திருச்சபையிலும் சரி, இந்த சமூகத்திலும் சரி, அல்லது யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு பணம் கொடுப்பார், யார் எனக்கு பதவியை கொடுப்பார் என்றெல்லாம் பார்த்து சுயநலத்தோடு பல நேரங்களிலே நாம் செயல்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே திருத்தூதர் மத்தியாசனுடைய திருவிழாவில் நாம் ஆண்டவரின் முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நேர்மையோடு செயல்படுவோம். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வோம். யாரையும் அடக்கி ஆளுவதற்கு கடவுள் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை, மாறாக பேணி பாதுகாப்பதற்காக, மந்தைக்காக உயிரை கொடுப்பதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டு இயேசுவுக்கு, நம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. திருத்தூதரான மத்தியாசை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த ஆண்டவரே, உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. இந்த நேரம் வரை நீர் எங்களுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு செய்து வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களை ஆசீர்வதிக்க வாரும். இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும், ஆண்டவரே நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோமோ அவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான நன்மைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். இதோ இந்த நாளிலும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம்.
நீர் நன்மை செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நோயாளர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏதோ பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நீர் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து குணப்படுத்துவீராக. இவர்களுடைய மருத்துவ செலவிற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கின்றன. இந்த கடன் தொல்லைகளினால் நிம்மதியில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும், அந்த உழைப்பின் வழியாய் இவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்வீராக. ஆண்டவரே கடன் தொல்லைகளிலிருந்து முழுமையாய் இவர்கள் விடுதலை பெறும்படியாய் ஆசீர்வதித்தரலும். இன்னும் குடி நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நல்ல ஒரு மனமாற்றத்தோடு மீண்டும் இயல்பாய் இவர்கள் வாழும்படியாய் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே இடம் கொடுப்பீராக. உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய பரிவினால், உம்முடைய கருணையினால் நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும். எந்த விபத்தும் எந்த தீய சக்தியும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. இதோ உயர் படிப்பிற்காய் தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான கல்வியை பெற்றுக்கொள்ள தேவையான வாய்ப்பு வசதிகளை உருவாக்கித்தார். எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில ஆண்டவரே அவர்களுக்கு நீர்தாமே துணையாயிருந்தரலும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே. இன்றே உதவி செய்ய விரைந்து வாரும். அவர்களுடைய கண்ணீரை துடைத்தரலும். வழக்குகளிலிருந்து ஆண்டவரே உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தார். இன்னும் சிறப்பாக நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் உம்முடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும். ஆண்டவரே நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளில் உண்மையோடும் நேர்மையோடும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.